அதிகமாக அவர் செயல்பட்டு தீரும் அந்த அன்புக்கு. அவனை அல்லாஹ் படைப்பதற்கு காரணமானதை போதும் அவனை வழங்குவான், தனித்ததாக படைப்பான், அன்றைய அவனை தனித்ததாக வழங்கிய தீரும். அது அவன் அல்லாவுடைய உண்மை. அடிமை மேலென்றால் அல்லாவை வணங்கிய தீர வேண்டும். அவனுடைய இந்த இணைவைக்கு சிறு இந்த கடமை பூமியை நடந்து தீர வேண்டும் என்றது அல்லாஹ்வின் உரிமை. எல்லா அடிமை மேலுள்ள கடமைகள் அவனது உணர்ந்ததோ உணரவில்லையோ, அவனது தெரிஞ்சதோ தெரியவில்லையோ, அல்லாஹ்வை தனித்ததா வணங்கும் என்ற விடயத்தில் செயல்படும் என்றதுக்கு தடமாற்றம் வரும் என்றால் அல்லது தடுத்து படுமென்றால் அதை சரிச்சையாக்கும் என்றால் அல்லாஹ் உரிமையை விளாட வந்துவிட்டான். அல்லாவை தனித்ததா வணங்குதல் என்பது அடிப்படையாக அல்லாவின் மீனி. அல்லாவின் மீனிங்கள் மசாஜிதது பின்னல் மசாஜிதல் இல்லாஹி பலா தஹ்கு பலா தஹ்குது மஅ அல்லாஹி அஹத. அல்லாஹ்வை அல்லாஹ்வுக்காகவே உள்ளது, அவனோடு எவனை வணங்கிய தீரவே நான் என்று அந்த பள்ளி வாயில்களை நிலைநாட்ட, அன்று அந்த பள்ளி வாயில் அல்லாஹ்வின் சட்டங்களை நிலை நாட்ட அவனுக்கு கொடுக்கும் உண்மைகள் அவனுக்கு முக்கியமான உண்மை. மக்கள் உணர்ந்ததோ உணரவில்லையோ, விலகினோ விலகவில்லையோ, அல்லாஹ்வின் வீடுகளை நிலை நாட்ட, அல்லாஹ்வின் சட்டங்களை செயல்பட வைக்க, அல்லாஹ்வின் சட்டங்களை பரவலாக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவனை தனித்ததா வணங்குமென்ற உண்மை அல்ல உள்ள உண்மை. படித்தவன் கல்வியாலே அதிகாரம் உள்ளவன் அதிகாரத்தோடை, பணம் உள்ளவன் பணத்தோடை, ஒவ்வொருத்தனும் அவனுடைய உள்ளதோடை அல்லாத உண்மையிலே பங்கு கொடுத்தே தீர வேண்டும். இது அவனுடைய கடமையான கடமைகள் ஒரு கடமை. அப்துல்லா அல்லாவின் உண்மைகள் அவனே நெருங்கி இதை உணர்ந்து செயல்பட வேண்டுமான கடமையில் இன்றைக்கு சொல்லி செயல்பட மாட்டான். பள்ளியை நிலை நாட்ட வேண்டும் என்று அவசியமாக கண்டும் அதுக்கு முக்கியத்தனம் காட்ட மாட்டான். தன் வீடு என்றால், தன் சொத்து என்றால், தன் மானம் என்றால், அந்த விடயம் என்றால் என்னெல்லாம் அதிகாரம் அதுக்கு அவசியம், எல்லாம் முக்கியத்தனம் அதுக்கு அவசியமானது, அதுக்கு இல்லாத நேரங்களா, அதுக்கு இல்லாத கூட்டங்களா, அதுக்கு இல்லாத தகுதியா, எல்லாவின் உண்மை அவனை தனித்ததா வழங்கவே என்றார். அந்த உண்மையை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், நிலைநாட்ட வேண்டும். அவனை வழங்கும் என்றது அவனுடைய சட்டங்களை நிலைநாட்டும் முழுசாக. இதிலே அவனுடைய எவனையும் படித்தவன் சுத்தமாக இந்த சட்டம் சொல்வதை தரமாக நடந்தே தீர வேண்டும். ஊருக்கு பயந்து பேச, ஆளை பார்த்து பேச, நேரத்தை பார்த்து மாட்ட, இதெல்லாம் இறக்கப்பட்ட மார்க்கம். வானத்துக்கு மேலிருந்து இறங்கினது பூமிக்கு இலை தாண்ட காலமும் நேரமும் இடமும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நான் நம்பினவன் என்றால் செயல்படுவேன், அல்லாஹ்வுடைய அடிமையா வாழ்கிறேன் என்றால் எல்லா காரியத்திலேயும் அதற்கு கீழடிச்சு நான் செயல்படுதல் என்று லேசானது வாய்ப்பானதாக இருக்கும் இல்லவா? என்னை அல்லாஹ்வுக்கு அடிமையாக்குவதற்கு மாற்றிக்கொண்டு ஊரிலே பேரும் புகழை வளர்த்துக் கொள்வதற்கு
உங்களை ஆலையும் மக்களை சேர்த்து கொள்வதற்கு ஒரு மார்க்க பிரச்சாரம் என்றால், ஒரு பள்ளி வாயில் என்றால், அதாவது மசூதிரா அநியாயத்தின் பள்ளி வாயில் காப்பாற்றுவதில்லை, குழப்பம் இல்லாமாக்குவா, அதுக்கு ஆலோசனை வச்சிருக்கிறதா, அதுக்கு ஒரு பள்ளியை கட்டினாங்களா, அதுக்கு ஒரு கல்வியை பாதிச்சானா, அதுக்கு தொழிலை காட்டினானா, அதுக்கு சும்மா ஹுத்பா ஓதுனானா, இது அத்தனையோ முனாஃபிகின் கூட்டங்களுடைய நினைப்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தகின் யுத்தத்தை நோக்கி போவார். தன் பயணத்தை ஆரம்பித்துக் கொண்டு அதுக்கு அந்த அவசியத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் காலத்திலே முனாஃபிகீன் பள்ளியை கட்டினார். முனாஃபிகீன் பள்ளியை கட்டினார். பள்ளியை கட்டின எதுக்காக? அன்றைக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் பள்ளி இல்லையா? பள்ளியில் உள்ள விடயங்களை செயல்படையலாமல் இருக்கா? பள்ளியை கட்டினாக எதுக்காக? மக்களை பிரிக்க, ஊரை குழப்ப, மார்க்கத்தை சகிச்சையாக்க, அதுக்காக அன்றாலும் காட்டும் தேசம், காட்டும் தேசம் என்னது? நபி வந்தவர்களை தெரிவிச்சாரே, ஐந்து வகுத்து தொழுவோமே, ஜும்மா நிலைநாட்டப்படுகிறது என்ற தேசத்துக்கு தான் பள்ளியை தொழுகை அல்ல. இதெல்லாம் மக்களை ஏமாற்றம் கொண்டு எடுக்கும் நடவடிக்கை அல்ல. அதுக்காக பார்க்கலாம். மனிதனுடைய விஜயத்திலே உள்ளது அறியாது. அவர் தனி மனிதன். மனிதனுடைய வெளி தோற்றத்தை பார்த்து நம்பும் அந்த நபியின் அடிப்படை. முன்னால் அவர் சொன்னாங்க, நாங்கள் ஒரு பள்ளியை கட்டிட்டோம், இதுல வந்து நீங்கள் தான் இந்த பள்ளியை ஆரம்பிக்க வேண்டும், இதுல நீங்கள் தான் வந்து பள்ளியை தொடக்கிறதும் ஆரம்பிக்கிறதும் முகட கையாலே தான் நடந்தே தீர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இவங்க அவன காரியத்தை முன்வைக்கிறார். பொதுமகனை வெளித்தோட்டத்திலே நம்ப பழக்கம் அவருடைய பழக்கம். அவர் என்ன சொன்னார்? யுத்தத்துக்கு நான் போகிறதுக்கு தயாராக கொண்டிருக்கிறேன், திரும்பி வந்த பின்னால் நான் இல்லை. அந்த வாக்கை கொடுத்தார். இதயங்களை தெரிந்தவர் அல்ல, அவனுடைய ஆசிய திட்டங்களை அறிந்தவர். என்றால் இவர்கள் என்ன நோக்கினான்? நபியை வச்சு ஆரம்பிப்போம். எதுக்காக ஆரம்பிப்போம்? யார் தெரிஞ்சது? யாருக்கு சொன்னாங்க? அவனுடைய இதயம் தெரிஞ்சது, அவனுடைய இதயத்தை படைத்த அளவுக்கு தெரிஞ்சது. இதயங்களை தெரிந்தவன், படைப்புகளை உணர்ந்தவன் இறக்கான். ஏழு வானத்தினால் இறக்கான். அந்த பள்ளியை பற்றி இறக்கிறார். என்ன சொல்வார்? வல்லதீன தகரு மஸ்ஜிதன் திராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன் வ இர்சாதன் லிமன் ஹாரத அல்லாஹ வ ரசூலஹு மின் கப்ல்
وَلَيَحْلِفُنَّ إِنْ أَرَدْنَا إِلَّا الْحُسْنَى وَاللَّهُ يَشْهَدُ إِنَّهُمْ لَكَاذِبُونَ. لا تقوم فيه أبدا. لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه. فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المتطهرين. فمن أسس بنيانه ولا تقوى من الله ورضوانه خير أم من أسس بنيانه على شفا جرف حار فانحار به في نار جهنم والله لا يغفر عقوب الظالمين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் அப்பொழுது தான் நினைக்கும் தெரிகிறது, நாம் கொடுத்த வாக்கு தவறு, நம்பின மக்கள் வரையறுக்கப்படும் நபிக்கும் அப்பத்தான் உணர்வு. அல்லாஹ் என்ன சொல்வார், எவனெல்லாம் பள்ளி வாயிலே அமைச்சு கொண்டாங்களே திகாரன் பாதிப்புகளுக்காக, நிராகரிப்புகளை வளர்க்கிறதுக்காக நடுவுலை பிரிவினை உருவாக்குவதற்காக, இன்னும் அல்லாவின் தூதரே யாரெல்லாம் யாரெல்லாம் அதுக்கு எதிர்ப்பாக போட்டி போட்டி செய்கிறார்களே பிரச்சனை போடுறாங்களே அவங்க எல்லாரையும் சேர்த்துக் கொள்வதற்கு முதல் இருந்து இதை முயற்செடுத்தவர்களாக. பெரிய வாக்கு மூலங்கள் எல்லாம் கொடுக்கிறாங்க, நாங்கள் நலவைத்தானே நோக்கினோம். அல்லாஹ் அதுக்கு பதிலாக சொல்வாங்க, அல்லாஹ் சாட்சியாக சொல்வாங்க, அனைத்து பேரும் அதனோட காலம் ஒன்று நீக்க வேணாம். சுத்தமாக ஆசைப்படுறாங்க, விரும்பப்படுறாங்க. அல்லாஹ் நிச்சயமாக சுத்தமாக ஆகும் என்றவர்களை அல்லாவின் தக்வாவோடையும் அவனோட திருப்தி அவனுடைய திருப்தியோடையும் அமைத்தானே அது நலவாகும். இல்லவா, எவர் தன் அஸ்திவாரத்தை நரகத்தின் அருகில் இருந்து கொண்டு அதனுடைய குடியுடைய பக்கத்தில் இருந்து அமைச்சானே அவன் நரகத்திலே போவான், அது நலவா. இந்த அஸ்திவாரத்தோடைய பள்ளியம் பெற்றவர் நலவு நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்காரனுக்கு நேர்வழியை காட்ட மாட்டான். ஏதாவது புனியான உள்ளது பணம் உருவாக்கினாங்களே அது அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. எதுவரையும் இதயங்களை கிழிஞ்சு போகாட்டின் அல்லாஹ் நீதியாளர்கள் எல்லாம் தெரிந்து என்னுடைய இஸ்லாமிய பள்ளிவாயில் பள்ளி வாயில் நாங்களும் நிலைநாட்டோம் கேட்போம். இதுக்காக பலாத்தொகை மண்ணிலை மஸ்ஜிது ஸலஃப் மஸ்ஜிது சுன்னத்துல் முஹம்மதியா ஏன் தனித்ததா உருவாகின காரணம், காரணம் ஏன் மூமினரை பிரிக்கவா, குஃபாருடைய நிலை நாட்டு சட்டங்களை எல்பட்டவா, இல்லவா அல்லாஹ் ரசூல் எதிரிகளை சேர்த்து நாம் ஆலோசனை செய்து ஒரு கோட்டை உருவாக்கவா, இல்லவா அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டத்தை நிலைநாட்டவா, அல்லாஹ் சொன்ன மாதிரி வணங்க, அல்லாஹ் சொன்ன மாதிரி எத்தி வைக்க, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பணிமுறை நாளும் வாழ்க்கை உலகத்துக்கும் வாழ்க்கத்துக்கு சூழல் உருவாக்க மஸ்ஜிது சுன்னத்துல் முஹம்மதியா மஸ்ஜிது ஸலஃப் பலத்துறை மண்ணிலே அஸ்திவாரத்தை வைத்தோம்.
எங்கட புனியார் ஆனா தக்குவா மினல்லாஹி வரிதுவானா, எங்கட இந்த அஸ்திவாரம் அல்லாஹ்வின் தக்குவாவோட திருப்தியோட வைத்தோம். எவனுடைய எந்த சரமா இருந்தாலும் வட்டி காலனுடைய இந்த சரத்துக்கும் அவன் மண்ணுக்கும் கல்லுக்கும் இடம் கொடுக்கவில்லை. வட்டி தாரவனுடையோ வட்டி எடுத்தவனுடையோ வட்டி கொடுக்கவனுடையோ தர்மம் நாம் ஹராமாக்கி வைத்திருப்போம். ஏன் அஸ்திவாரம் அல்லாவின் தக்குவாடி நான் எடுக்குவேன் ஒரு இதுவான அவருடைய திருத்திரிவான இந்த பள்ளி அஸ்திவாரத்தை நாம் அமைச்சோமே, நாம் கெட்டினோ கெட்டவில்லையோ அஸ்திவாரத்தை அமைச்சோமே, அதனுடைய தட்டை போட்டினோ போடவில்லையோ அல்லாவை வணங்குவதில்லை நாம் பின்வாங்கினது கிடையாது. அந்த சட்டம் சொல்வதை கடமையாக்கினோம், சொன்னோம் சொல்வோம் சொல்லியே மஸ்ஜிதுன் புனியா தக்குவல்லாஹ் மக்களும் வாழ வைக்கிறதுக்காக இந்த பள்ளியை நிலைநாட்டினோம். இந்த பள்ளி ஊரை பிரிக்க வரவில்லை, மூமின்களையும் ஒழுக்கமா வளர்க்க வந்தது, மூமின்களை எழுப்பட்ட அஸ்திவாரம் போட்டது, அல்லாஹ்வின் தூதரை பின்பற்ற ஒரு பாடசாலையாக இருந்தது, குர்ஆன் சுன்னாவின் படிப்பினை ஒரு அஸ்திவாரமாக இருந்தது தான் எங்கள் மஸ்ஜித் மஸ்ஜித் சுன்னத்து முஹம்மதியா மஸ்ஜித் படைகளா கூட்டங்களா நஃபல்களாக சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் திட்டங்களும் உள்ளது. எவருக்கும் உள்ளது மஸ்ஜித் நபவிக்கும் தான் உள்ளதாக இருந்தது. அதுதான் இந்த ஆயத்து காட்டுது. அந்த மஸ்ஜித் நபவிக்கு உள்ளது தான் இந்த ஆயத்து காட்டுது. அந்த கந்தகின் யுத்தத்துக்கு முன்னால போட்டான் சூழ்ச்சி, பள்ளி கேட்ட ரசூலை கூப்பிட்டான், சட்டமாக அமைஞ்சது மஸ்ஜித். என்ன மஸ்ஜித்? சட்டம் அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வை நம்பினவன் அதை சீ பண்ணுவான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வான் அதுக்கும் மாறு செய்வான். தெளிவாக சொல்றேன், ஊரிலே சலபை நிலை நாட்டவேண்டும் சலபுக்கும் திரும்பி 23 திரும்ப அந்த சிறுக்கும் விதத்தின் நிலைக்கு நானும் சேர்ந்து ஆடுவோம். அண்டான் சலஃபின் பேரிலேயே காட்சி இது அடைக்கும். இதுக்கு ஒரு பள்ளியா? இது ஒரு தேவையா? இது ஊரை விரிக்க உருவாகின ஒரு பள்ளி. இந்த பள்ளி மார்க்க ரீதி எங்களுக்கு பேத்து நிற்கிறதுக்கு அனுமதி இல்லை. அவதான் அம்மாவின் சட்டம் அந்த பள்ளிக்கு கொடுக்கும் சட்டம். நான் சொல்றேன் இந்த ஜும்மா ஏன் அழுத்த சட்டம் மூமின்களை குழப்பும் ஒரு பள்ளி, மூமின்களுக்கு மார்க்கத்திலே சந்தேகம் உருவாக்கும் ஒரு பள்ளி, மூமின்களை நேத்து மார்க்கம் என்று சொன்னதான் இன்றைக்கு மார்க்கம் இல்லை என்று சொல்றான், நேத்து பிதத் என்று சொன்னதான் இன்றைக்கு ஏலம் என்று சொல்றான். நீ மக்களை வச்சு விளையாடியா? மார்க்கம் ஒன்று, அந்த சேக வந்த ஒரு மார்க்கம்,
இந்த ஷேக் வந்த இன்னொரு மார்க்கம், மத்த ஷேக் வந்த மத்த மார்க்கம், ஷேகுக்கு ஷேகுக்கு மார்க்கம் மாத்துவியா? உனக்கு இந்த மார்க்கம் எதுன்னு தெரியாம இருக்க பள்ளிய நீங்க சொன்னால் அஷ்ரபலி சொன்னான் தன் பாயாரே, ரெக்கார்ட் பதிஞ்சதா உள்ளது, நாங்கெல்லாம் தௌவத்துக்கு தகுதி இல்லை என்று சொல்லிட்டு ஏண்டா தௌவத்தை கையாண்டாங்க. நான் கேட்கிறேன், எங்கள் ஊரிலே வந்து பலகத்தர மண்ணிலை வந்து எங்கள் நாட்டிலே நாங்க சுத்தமாக உருவாக்கின மக்களை ஏன் குழப்பேன்? என்ன காரணம்? எங்கள்ட்ட பித்தத்து கண்டதா, எங்கள்ட்ட சிறு கண்டதா, இல்ல மார்க்கத்தில் நாங்கள் விளாடினது கண்டதா? வெளியீடு ஏழு மணி எடுத்து காட்டு, நாங்கள் காட்டுவோம். பதில் பதிலாக பதிஞ்சோ, மறுப்பு மறுப்பாக வெளியிட்டோ, மக்களுக்கு சர்ச்சை சர்ச்சைகளாக எடுத்து காட்டினோம். பட்டமாக இவனல் முனாஃபிக்கீன்கள், இவனல் முனாஃபிக்கீன்கள் என்று பட்டமாக சொன்னோம், இவனல் ஹவாரிஜிகள் என்று பட்டமாக சொன்னோம், முகத்துல சொன்னோம், அடியாக சொன்னோம், மக்களிட காது கேட்கவில்லை. அவர்களே சேர்மாறே கேட்டாங்க, எங்களுக்கு முனாஃபிக் என்று சொல்றாங்களே, சொன்னாங்க. என்ன பதவி எஹ்யா வச்சு தான் விசாரணை எடுக்க முடியும் என்ற தகவலை ஒரு ஷேர் வாய்க்கவில்லை, ஒரு ஷேர் வாய்க்கவில்லை. ஏழு மன்னத்தை வந்து காட்ட முனாஃபிக்கின் படி தெரிஞ்சுதான் பல துறை மண்ணிலை சுத்தமான சலபிதவத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் எடுத்த நடவடிக்கை, எடுத்த போராட்டங்கள், எடுத்த தியாகங்கள் எல்லாம் சும்மா அவ்வாறு விளையாட்டுக்கு நாங்கள் சாதிக்க முடியாது. இதெல்லாம் பார்த்து கொண்டு நாங்கள் காட்சி பார்க்க உள்ள மடையர்களோ மழை ஜால விளையாது. ஒவ்வொரு உயிரிழந்தாட்டி, ஒவ்வொரு சத்திய வாதிய குழப்பி, ஒவ்வொரு மடையனுடைய புத்திர விளையாட்டி, எளிதில்லாத வாசிக்க இல்லாதவர்களுக்கு எல்லாம் எழுத்து அதை எழுதி எழுதி ஏமாத்தானல், இவனெல்லாம் ஹத்தீபகலாமா, இவனெல்லாம் இமாமகலாமா, இவனெல்லாம் தொழிலுக்க வந்தானா? தெரியா வாசனம் வாசிக்க தெரியாது. இப்படியா சூழ்நிலா தர்மத்தை நிலையான சவாலாக கேட்கிறேன். மசித சுன்னா முஹம்மதியாட ஜும்மா ஹுத்துபால் இருந்து யஹ்யா செல்வி சவாலாக கேட்கிறேன், அஷ்ரஃப் அலி மௌலவியை நோக்கி கேட்கிறேன், நோக்கி கேட்கிறேன், முகமது கேட்கிறேன், ஊர் குழப்பதா உன்னுடைய மார்க்கம், இல்ல ஊரை வளர்க்கதா உடைய மார்க்கம்? இதெல்லாம் மார்க்கம் என்று சொன்னதே அல்லாவின் குருவானாலையும் சொன்னாலே நிலைநாட்டி காட்டு, இல்லவா மக்களுக்கு எல்லாம் ஏமாற்றி இதெல்லாம் முடியும், இதெல்லாம் முடியாது என்று வாய் பொத்தி மௌனமாக மடையம் மேய்க்க மாய ஜாலங்களை காட்டி மக்களை ஏமாற்ற எங்கள் அழைப்பு பணியை தவறு கட்டி வாய்த்து வந்து பேசு, உச்சப்பாக சொல்லு, என்ன குஃபர் செஞ்சோ, என்ன சிறுகு செஞ்சோ, என்ன பிதத்தை வளர்த்தோ, என்ன பசாதிகளம் கொடுத்தோ, இதுக்கெல்லாம் உனக்கு நாவில்லை, ஆம்பல் என்று அவர் பேசு. நான் திருப்பி திருப்பி பல துறை மண்ணிலே இந்த அநியாயத்தை நான் தாங்க மாட்டேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் தாங்க மாட்டேன், எவன் தாங்கினான்? மசி சுன்னா முஹம்மதியாவை நாங்கள் வெளிப்பட்டினது எனக்காக அல்ல, என் ஊருக்காக, என் சமூகத்துக்காக. இந்த நாட்டை வாழும் மக்கள் அல்லாவை முற்றுதலை சுத்தமா வாழ்வதிலையும் பின்பற்றுவதிலையும் ஒரு அடிப்படையான அஸ்திவாரத்துக்காக. நானும் வாழ வேண்டும், என் குடும்பமும் வாழ வேண்டும், மார்க்கம் பின்பற்ற சகோதரமாகவும் நாங்கள் குடும்பம் இருப்பார். இவ்வாறு நாங்கள் நோக்கி போகாட, இதுக்கண்டு தியாகம் செய்ய, இதுக்கண்டு என்னெல்லா விடயங்களை நாங்கள் மீறி இன்றைக்கு நிலைநாட்ட வாரார். என்னத்துக்கு வாரார்? ஆளை ஏமாத்த. என்னத்தால் ஏமாத்த? குரானை காட்டி சொன்னீங்க தெரியலாக, ஹதீச காட்டி பேசுனீங்க தெரியலாக, சேமாக பணத்தை எங்களை ஏமாத்த போறியா? ஷேர் வணக்கம் எங்கட வணக்கம் அல்ல, எங்கட வணக்கம் நாங்கள் ஷேர் கூட்டம் அல்ல, அதெல்லாம் ரசூல் அடப்படை. அந்த நபி சொன்னதா, அந்த நபி செஞ்சதா, அந்த நபி அங்கீகரித்ததா? சம்பந்தான் எங்களுடைய பாதை, இல்லவா எந்த ஷேர் சொன்னாலும் எங்களுக்கு மார்க்கமாகும், எந்த முத்திரையோட நீ கொடுத்தாலும் இது மார்க்கமாகாது. அல்லாஹ் சொன்னது, ரசூல்லா சொன்னது, ரசூலா செஞ்சது,
சுனாமி அழிச்சது சம் அன்பதாஅத். நாங்கள் நிச்சயமாக பேச்சு கேட்போம், கீழ்படிவோம். எங்களுடைய எந்த கருத்தா இருந்தாலும் எங்கள் நபிக்கு கீழத்தான் நாம அடங்கி பேசுவோம். அதன் மீதமாக உங்களை மாதிரி ஷேகுக்காக அப்துல்லாஹ் சுன்னத்தெல்லாம் விரிவாக்க மக்கள் அல்ல நாங்கள். எந்த ஷேகும் எந்த சபையிலையும் சுன்னத்துக்கு எதிர்ப்பா பேச நாங்கள் தட்டி கேட்போம், வாயை தோண்டு பதில் கொடுப்போம். தவிர மௌனமாக சேர்ந்திருந்து அண்டெல்லாம் எங்கள்கிட்ட கோலங்கள் இல்லை. அஷ்ரஃப் அலி மார்க்கத்தை தெரிஞ்சு பேசு, உனக்கு மார்க்கத்தோடு விளையாட வேணும். இந்த ஊர்ல இல்லை, நம்ம ஊர்ல எங்கட ஊர்ல நாங்க சுத்தமா வாழ வேணும், மார்க்கத்தை சரியா பின்பற்ற வேணும். எந்த சீர் பணந்தாலும் நான் சவாலா கேட்கிறேன், வாக சேக நான் சந்திக்க தயார், வரட்டும் என்று சொல்லட்டும். அவன் மார்க்கத்தை நான் கேட்பேன், அவனுக்கு கேள்வி நான் சொல்வேன் பதில். அவன் கேள்வி முடியுமா? உன்னை சேகமாக வர முடியுமா? எங்கட சவாலுக்கு முகம் கொடுக்க முடியுமா? எங்கட தௌவத்தை நின்று ஆம்பளையா நிறுந்து இது தவறு என்று நிரூபிக்க முடியுமா? எந்த வேணா இருந்தாலும் ஜின்னியோ இன்சியோ அவனை சந்திக்க நான் தையாக என்று சொல்றேன். யகியாசன் தெரிஞ்சுதான் விலகிதான் செயல்படுறேன். நான் இந்த மார்க்கத்தை என் வாப்பக்காக பின்பற்றவில்லை, என் கூட்டத்துக்காக பின்பற்றவில்லை, என் நபிக்காக பின்பற்றேன், அவருடைய தேசத்துக்காக பின்பற்றேன். அந்த நபி சொன்னது செஞ்சது அங்கீகரித்தது இந்த யகியாசனை செய்ய தீர்வான், சொல்லிய தீர்வார், சரி கண்டி தீர்வார். உயிரோடு இழிக்க வரை அல்லாஹ் எனக்கு பாக்கியம் தர வேண்டும் என்று சோதனை. மார்க்கம் என்றது நான் தெரிந்திருக்கிறது என நபி காட்டினது மக்கள். நானும் உங்க மக்கள் சபையிலே குந்தினவன் தான், நாங்களும் கிதாப் கிதாப் படித்தவன் தான். உலமாக்கள் அறியாதவன் அல்ல, கிதாபுல தெரியாதவன் அல்ல, உசூலல படிக்காதவன் அல்ல, பார்க்காதவன் அல்ல. தெரிந்து சொல்வோம் எந்த மார்க்கத்தை நாம் நிலைநாட்டுவோமே. தவறு நிறுத்தி இல்லவா? முதுக்கு பின்னால் இருந்து பெண் மாதிரி ஆடி தௌவத்துக்கு இந்த ஊர்களை ஆட வேணாம். சவாலை கீழே இணங்கிட்ட மறுப்பை விடு, எனக்கு நேரடியை நோக்கி வா. இந்த ஊரை நாங்கள் சுன்னத்தும் நபவியாவை ஹயாத்தாக சேர்ந்தவன் சேரட்டும், தெரிஞ்சவன் தெரியட்டும். என்றால் இந்த சிறைச்சை உருவாக்குவன் மார்க்கத்தை வச்சு விளையாடுவன். நேற்று ஒரு மார்க்கம், இன்றைக்கு ஒரு மார்க்கம், நேற்று சத்தியம் என்ற நம்பர்களை புகட்டவன், இன்றைக்கு அசத்தியம் என்று ஆடுவானே. இவர்கள் நடந்தவர்கள் பைத்தியமா கிருக்க இதெல்லாம் சேர்மார் வளர்த்த பலத்தா இல்லவா? உலமாக்கள் வளர்த்து அல்லாவிட அவர்களுடைய குலமா கண்ட வளத்தில் வளத்தை வளர்ந்தவர்கள் நாங்கள். அவட சபைகளை குந்தி அடிப்படையா தெரிஞ்சவங்க நாங்கள். அதை உணர்ந்து தான் சொல்வோம் இதெல்லாம் மார்க்கம் அல்ல, இதெல்லாம் விளையாட்டு, இதெல்லாம் விளையாட்டு. ஆசைக்கத்துக்கு காத்து கூத்து இன்றைக்கு எங்க போவாங்க? சலஃபி தௌவத்தை எதை வந்து ஹயத்தாக்குறது அத்தனை அழிச்சு அந்த சிறு மிகத்துள்ள கூட்டங்கள நிலையை மாற்றம் என்று சொல்வதற்கு சிறப்பியம் தேவையா? இதுக்க மாற்றம் அப்ப ஏன் தனி பள்ளி? அந்த பள்ளியுடைய சேர்ந்திருக்க நடக்கும் என்பதை ஒரு மார்க்கம் என்றதை அவன் செய்திருத்தான் மார்க்கம் என்றா அவனோட சேர்ந்து ஏ மக்களை போய் ஏமாற்ற நாங்கள் பிரிந்து வரல. நீங்க தெரிந்தவனை நாசமாக்கவன், நீங்க விளக்கம் வந்தவனை சலச்சருவாக்கவன், நீங்க தெளிவுள்ளவன் எழுத்தடிக்கவன் என்ற கூட்டம் என்ற அப்பே சொல்றோம். சத்தியம் என்பது சத்தியமாக இழைக்கும் ஒரு நாள். ஏன் அன்றைக்கு உள்ள மாற்றம் இன்றைக்கு மாறுவது, அன்றைக்குள்ள சட்டம் இன்னைக்கு மாறுது, அன்றைய பார்க்காமல் பேசினதா இல்ல இன்னைக்கு பார்க்காமல் பேசினான்? நாவாலே சொல்ல வச்சா நான் எல்லா தௌவத்துக்கும் தகுதி இல்லை என்றவன் ஏண்டா தௌவத்தினா குளத்தை ஏண்டா மக்களை மயற்றி வீட்டிலோட வேலை தௌவத்தின் ஒருமதியான பொறுப்பே.
கிதாப் வாசிக்க இல்லாத திட்டமாக சோதிப்பாரே. உலமாக்களை தெரிஞ்சான், உலமாக்களுக்கு பத்துவாக்களுக்கு விளக்கு. இவங்கள தவச் செய்வாங்களா? இவங்கெல்லாம் ஊர் ஊர் மக்களை நாசம். இந்த சுவால் அஷ்ரஃப் அலிக்கும் ஃபௌபிம் அலிக்கும் நான் விடுகிறேன் என்று சொல்லி பதில் தந்தை உலமாக்கள் நற்பெயர்களை மிஞ்ச தவறாக உலமாக்கள் அண்ணனை தந்த மார்க்கமாக என்றால் ஏன் இந்த சலபி தவத் மதவாதி என்று சொல்லே என்னை கூட்டம் அவ்வாறு தானே சொல்றார். எந்த தனி பள்ளி? ஏழு தனி பள்ளி உனக்கு எல்லாவிடம் இருந்திருக்கிறது. கூட رب العالمين والصلاة والسلام على من نبي بعد أما بعد معك من مدير ترجعت لإتبك سلف الصالح ولي مريم عذاب علماء قرنس وفارس الله ملك أندر அழைப்பு பணியிலே சம்பந்தமாக இவ்வாறு வளர்ந்த உலமாக்கள் காலம் கால நேரம் நேரம் ஆளால் மாற்றி மார்க்கம் மாற்றினவர்கள் அல்ல. ஆள் வந்த பேச்சு இவன் வந்த இவன் பேச்சு இதெல்லாம் அவர்கள் கிடையாது. உலமாக்கள்கிட்ட சிபாரிசோட வளர்ந்தவங்க உலமாக்களுடைய அடிப்படையிலே வளர்ந்தவங்க மார்க்கத்தை தெரிந்தவங்க மார்க்கத்தை அடிப்படையிலே எவரும் அதுக்கு மேலே அனுமதி சொல்ல வாரான் என்றால் உம்முடைய ஆயிஷாவை மீறி பேச வந்த ஒரு அப்பன் யாராவது கட்டுமா? இந்த ஆலிமா இருந்தா என்ன? இந்த பத்துவாட முஃப்தியா இருந்தா என்ன? ஆயிஷத்து உம்மானா சொன்ன பத்துவா தான் இதுல அடிப்படையான உலமாக்களை மதிப்பு பெருசாகிட்டது. அவளை தூக்கி வைக்கிறது அவசியமாயிட்டது. உம்மானா ஆயிஷாவு தேவையே இல்லாதது மாறிவிட்டது. இதெல்லாம் கொள்கையா? இதெல்லாம் படிப்பா? இதெல்லாம் மதிப்பா? உம்மானா ஆயிஷா ரதி இல்லாத எங்க போட்டது? அவட தீர்ப்பை எங்க வைத்தது? கேட்டான் கேள்வி. ஆயிஷா ரதி இல்லாத சபையில் என்ன கேட்டாங்க? كيف كان قيام رسول الله صلى الله عليه وسلم في رمضان؟ النبي صلى الله عليه وسلم ليه قيام رمضان ليه இப்படி இருந்தது? அந்த சொன்னா அந்த ஆலிமா அல் ஃபகீஹா தெளிவோட புத்தியோட சட்டப்படி பேசினா சொன்ன என்ன? மா கான ரசூல் صلى الله عليه وسلم يريد في رمضان ولا في غيره فما تنزل வெளியிட சொன்னா தெளிவா சொன்னா அடிப்படையா சொன்னா கியாமத் வரை அனைத்து வாயும் பொத்தி வைத்தார். ரமதான் ரமதான் இல்லாத காலத்திலேயோ பதினாலுக்கு மேல் அமையது. எவ்வளவு தெளிவான தீர்ப்பு, எவ்வளவு தரமான தீர்ப்பு கியாமத் வரை வாய்ப்பு இவர்களுக்கு வாய்ப்பு இவங்களுக்கெல்லாம் ஆயிஷத்து உம்மனாவை மதிக்க தெரியா அவள் கல்வியோட தன்னை வளர்க்க தெரியா. நாங்க அதை தூக்கி மதிச்சா நீங்க அந்த ஷேப் எதிர்ப்பா பேசுறீங்க, இந்த ஷேப் எதிர்ப்பா பேசுறீங்க, அந்த அப்பனை இந்த அப்பனை காட்ட வருவா. இதெல்லாம் யாரு? இதெல்லாம் யாரு? ரசூலுல்லாஹ்வும் அவருடைய குடும்பத்துக்கு முன்னெல்லாம் இவங்க யாரு? ரசூலுல்லாஹ் வாழ்க்கையிலே பதினெட்டுக்கு மேலே தொடவில்லை, சொல்லவில்லை, அங்கரிக்கவில்லை, சஹாபாக்கள் செய்யவில்லை, சொல்லவில்லை. ஆயிஷா அந்த ஃபத்வா உள்ளது எல்லாம் மெலிக்க வந்து சொல்றாங்க. இல்ல அந்த ஷேக் அண்ணன் சொன்னா இந்த ஷேக் அண்ணன் சொன்னா யாரு? இவங்க பேரும் நான் அவசியமா பேசுறது இவங்க யாரு? பெரியவங்களா? சஹாபாக்கள் போக தெரிஞ்சவங்களா? ஆயிஷா அந்த போக படிச்சவங்களா? ஆயிஷா குறிப்பாக தெரிஞ்ச முஃப்திகளா? கேட்க மாட்டீங்களா? உன மூலத்தனத்தை திருத்த மாட்டீங்களா?
அந்த ஷேக மதிக்க, இந்த ஷேக மதிக்க ஆயிஷத்து ரதியல்லாஹு அன்ஹா மறந்து விட்டோம், சஹாபத்து அல் ஜமாஅத் மறந்து விட்டோம், ரசூலுல்லாஹ் மறந்து விட்டோம். ஏய், நாங்கள் எங்களை உலமாக்களுடைய உங்களோட உலமாக்கள் சேர்ந்து தவற சொன்னா நீ சொல்லுவி, இதுதான் அவருடைய மார்க்கம். அல்லாஹ் போதுமா எங்களை மார்க்கம், எங்களோட மார்க்கம் மாக்கானாலே நபி வசாபா, இதுல நபியும் சஹாபா அது தான், அதுல இல்லையோ எந்த பணி செய்தாலும் நாங்க அதோட சேர மாட்டோம், எந்த கூட்டம் என்ன கருதினாலும் நாங்க அதை கருத மாட்டோம். மகான அலைஹி வஸ்ஹாபி இதுல நபியும் சஹாபா உள்ளதுன்றால் நாங்கள் அதுல முதல், அதுக்காக தியாகம், அதுக்காக உயிர், அதுக்காக எங்களோட கல்வி, அதுக்காக எங்களை புதுசாக ஒவ்வொரு காலத்தில் அவளுக்கு மார்க்கம் யார் என்பதை தந்த மார்க்கம் இதெல்லாம் விளக்கும் மயக்கம் ஏதோ இதயத்தின் நம்பிக்கையோ அதனுடைய உறுப்பின் சேர் ஈமான தஸ்தீக்கு கல்வி வலதுப்பம் பின் அமலும் பின் ஜவாரி என்ற ஈமான கலைகள் இருக்கு. ஈமான இதயத்தால நம்புவது, நாவாலை சொல்வது, இந்த அத்தனை அக்காவு சரியா இந்த ஈமானின் அமல், ஈமான அமல்கள் அமலுக்கு வந்தா அப்படி மேலும் இப்படி மேலும் அது மேலும் இது மேலும் சொன்னார் விதத்தெல்லாம் கவனிக்க தேவையில்லை, எச்சரிக்க தேவையில்லை. ஒவ்வொரு நபிப்பாதை உள்ளவனுக்கு அது அவசியம், விதத்தை தட்டது அவசியம், அதை மறக்கது அவசியம், நபிப்பாதை இல்லாதவனுக்கு இதெல்லாம் அவசியம். செயல் எதிர்ப்பாக வளர்ச்சி வளர்த்த அந்த உண்மன ஆயிஷாவுக்கு சொன்ன தீர்ப்பு
அன்றைக்கும் என்றைக்கும் கியாமத்துறை ரூபாய் பத்திரத்துக்கு ஒரு தீர்ப்பு. பதினெட்டுக்கு மேலே ரமதான் இல்லாத காலத்தில் தொடரவில்லை. இதாக நீங்கள் நபி, இதாக நாட்டின் வழிமுறை மக்கள்.